அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசு ஒரு உத்தரவு ஒன்று போட்டாங்க. என்ன உத்தரவுன்னு சொன்னால், ஹரித்வாருங்கிற பகுதியில் இருந்து கங்கை நதி வரைக்கும் சில சாதுக்கள் என்ன செய்வாங்கன்னா, நடைப்பயணம் போவாங்க. ரோட்டில் என்ன செய்வாங்க, பல நூறு கிலோமீட்டருக்கு ஒரு மூணு நாலு ஸ்டேட்டு கடந்து, மூணு நாலு மாநிலங்கள் வரதில்ல, உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எல்லாம் கடந்து கங்கை நதிக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு ஊர்வலமாக சாதுக்கள் போவாங்க. அதுக்கு பேர் கன்வார் யாத்திரைன்னு அதுக்கு பேர். போய் என்ன செய்வாங்கன்னா, அவங்க அந்த கங்கையிலேருந்து குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்கவுங்க ஊரில் உள்ள சிவன் கோயிலை என்ன செய்வாங்கன்னா, அதில் வந்து அபிஷேகம் செய்வாங்க. இங்கேயே நடந்து போய் கங்கை தண்ணீரை எடுத்துக்கிட்டு வந்து என்ன செய்வாங்க, அந்த ஊரில் உள்ள சொந்த ஊரில் உள்ள கோயில்களுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்காக இன்னும் நெடுங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த யாத்திரை எந்த பகுதியெல்லாம் போகுது, அந்த இடத்துல எல்லாம் நான் வழியில் ஹோட்டல்கள்லாம் இருக்கும்ல, உணவகங்கள் கடைகள் தள்ளுவண்டிகள் உள்பட இருக்கும்ல, அதுக்கெல்லாம் வந்து ஊபி அரசாங்கம் ஒரு உத்தரவு போடுது. என்ன உத்தரவுன்னு சொன்னால், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கடையிலையும் உரிமையாளர் பேரை எழுதி போடணும், புருஷாக எழுதி போடணுமா. உரிமையாளர் மாத்திரமில்லை, அந்த அதில் வேலை பார்க்குற ஆளுக்கெல்லாம் யார் பேரையெல்லாம் எழுதி போடணும். எதுக்காக என்று கேட்டால், இந்த பயணத்தில் போகக்கூடியவங்க வந்து அவங்க வந்து ஆன்மீக அடிப்படையில் அவங்க வந்து ஒரு புனித பயணம் மேற்கொள்கிறாங்க, அவங்களுக்கு சுத்தம் பத்தமான ஒரு உணவு கிடைக்கணும், அதனால் ஹோட்டலை தேர்ந்தெடுத்து அவங்க சாப்பிட்றதுக்காக வேண்டி என்ன செய்யணும், அந்த பேர்களை நீங்கள் எழுதி போடணும். அதாவது முஸ்லீம் இந்த மாதிரி தலித்து இவங்கெல்லாம் இருந்தால் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி பேர் எழுதி போட்டு சொல்கிறாங்க. அந்த ஹோட்டலில் என்ன செய்யணுமா, ஹோட்டல் உரிமையாளர் பேர், எங்கள் கடையில் வேலை செய்கிற ஆளுக்குன்னு எல்லா பேரும் எழுதி பார்க்கணும். அப்போ இவங்க பார்ப்பாங்க, முஸ்லீம் அப்துல் காதர் அந்த கடையில் சாப்பிடக்கூடாது, அவன் வந்து இந்த சைவம் அந்த மாதிரி புனிதமாக இருக்கான்ல, முஸ்லீம்னா மீன் கருவாடு இறைச்செல்லாம் சாப்பிடுவாங்க, அவங்க கையில் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை விதைக்கிறதுக்காக வேண்டி அந்த சாலையில் உள்ள எல்லா கடைகள் உணவகங்கள் மாத்திரம் இல்லாமல் தள்ளுவண்டி இருந்தாலும் அதெல்லாம் எழுதி போடணுமா. ஒரு இந்துக்கள் கடையாக இருந்தால் கூட அதில் ஊழியர்கள் பேரெல்லாம் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி பெரிய எழுத்தாக என்ன செய்யணும், வெளியில் எழுதி போடணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. இந்த உத்தரவு எதுக்கு இதை போடுறான்னு கேட்டால், அதை பார்த்துட்டு முஸ்லீம்கள் கடையை ஒதுக்கணுங்கிறக்காக தான். அதான் இவனும் ஒதுக்கிடுவான், அந்த சாலையில் உள்ள மற்றவனாக இருந்தாலும் பார்த்துட்டு பாய் கடையா நம்ம வந்து கடை வேணாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி எழுதி போட சொன்னான். இதை சொன்ன உடனே நிறைய இந்துக்கள் கடையில் முஸ்லீம்கள் வேலை பார்த்தாங்கல்ல, அவங்களாம் நீக்கி விட்டாங்க. அந்த கடை உரிமையாளர் நினைச்சிட்டாங்க, இந்த பேர் எழுதி போட சொல்லியிருக்கு, ஓம் பேர் எழுதுனா எனக்கு யாவரம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்த பணியாளர்கள்லாம் நீக்கி விடுற அளவுக்குலாம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு இது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடப்பட்டு அது இடைக்கால தடை விதிச்சிட்டாங்க. அந்த உத்தரவு நினைச்சிட்டாங்க, இடைக்கால உடனே அதை அமல்படுத்த முடியாது, இடைக்கால தடை விதித்து விட்டு இன்றைக்கு இன்றைய தினத்தில் அவங்க என்ன செய்யணும், மாநில அரசாங்கங்கள் வந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஒரு பதில் அறிக்கை தாக்கல் பண்ணணும். இந்த அது மாதிரி அமெரிக்காவிலேருந்து கேள்வி கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, அனைத்து மக்களையும் சமமாக நடத்தக்கூடிய நிலைமையாக இல்லை உங்கள் நாட்டில், ஏன் இப்படியான உத்தரவு போடுறீங்கன்னு சொல்லி அமெரிக்காவில் வந்து இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் மூலமாக இந்திய அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு இது பெரிய சர்வதேச பிரச்சனையாக மாறுது. அப்போ என்னென்னு கேட்டால், அந்த பார்க்குற போகிற வழியில் சீக்கியல் கடை வச்சுருப்பாங்க, சிங்குன்னு போட்டால் அதை ஒதுக்கிறது, முஸ்லீமை போட்டால் ஒதுக்கிறது, அது மாதிரி தலித்துகளில் அவங்களுக்கெல்லாம் பேருடைய பேரை தனியாக தெரியும், மேல் சாதிக்காரங்களுக்கு உள்ள பேரை பின்னாடி என்ன செய்வாங்க, அதை சேர்ப்பாங்க, அந்த ஜாதி பேரை சேர்த்து சேர்த்து போடுவாங்க. அதை பார்த்து என்ன செய்கிறது, இதெல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட கடை, இதுக்கு போகக்கூடாது, இது வந்து முஸ்லீம் கடை இதுக்கு போகக்கூடாது, இது சீக்கியருடைய கடை சிங்குன்னு வந்துடும்ல அதை வச்சு சீக்கியர் கடை, இந்த மாதிரி செய்வதற்கு ஒருத்தர் உலகத்தில் எங்கேயாவது இருக்குமா, எந்த ஒரு நாட்டிலேயாவது இப்படி பேர்களை பார்த்துட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமை உலகத்தில் எங்கேயா நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா. அப்போ காட்டுமிராண்டிகள் காலத்தோடு இப்படி நம்ம கேள்விப்பட்டதில்லை. அதை விட மோசமான இவ்வளவு பெரிய தோல்வி ஊப்பியில் கொடுத்த பிறகு கூட பாடம் படிக்காமல் என்ன செய்கிறாங்க, திரும்பவும் அதே மாதிரியான வழிமுறையை கையாளக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இன்றைக்கு அவங்க தாக்கல் பண்ண தீர்ப்பு ஒன்று சொல்லலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க, நிரந்தர தடை விதிக்க தீர்ப்பு வர்றது வாய்ப்பு இருக்குது, ஆனால் இன்னும் தீர்ப்பு வரலை, இதுவரை இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன செய்யலை, வரலை. அவங்க தாக்கல் பண்ண பிறகு தீர்ப்பு வரும், தகவலுக்காக நமக்கு எதிராக என்ன மாதிரி எல்லாம் ஒரு சிந்திக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு இந்து முஸ்லீம் வெறும் மக்கள் மத்தியில் விருப்பு விதைச்சி முஸ்லீம் எல்லோரும் புறக்கணிங்க, வியாபாரம் கூட இங்கே பண்ண நடப்பாத வியாபாரம் கூட பண்ணக்கூட மாட்டோங்கிறாங்க, இப்படியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த ஒரு ஒரு நமக்கு எதிரான சூழ்ச்சி பின்னப்படுகிற ஒரு தகவலாக பதிவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.